எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல் கியூட்டி ஃபேமிலி. நம்ம வந்து வீடு கட்டுற வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கம்பு எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வந்து எப்படி கட்டணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஜி ஹோம் மேக்கர்ஸ். வெல்கம் டு டிஜி ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இதை பற்றி தான் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில வீடு வந்து இப்போ கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க வீடு, இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பிளாட் வாங்கி தான் வந்து கட்டுறாங்க இல்லையா. சைடில் வந்து இடம் இருக்க மாட்டேங்குது. 20 அடி அகலம் நீளம் கரெக்டான அளவில் வாங்கி நம்ம கட்டுறதால கிச்சனுக்கு வந்து போதுமான அளவு வந்து வெளிச்சம் கிடைக்கிறதில்ல. அது வந்து இன்றைக்கி எப்படி செய்யலாம், சூப்பராக வந்து இடம் வந்து ஒதுக்கலாம், கிச்சனுக்கு வெளிச்சம் வந்து எப்படி கொண்டு வரலாம், இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடக்கு பார்த்த வாசல் தெற்கு வாசல் எதுவாக இருந்தாலும் இது வந்து மேட்ச் ஆகும், மேற்கு வாசலுக்கும் மேட்ச் ஆகும். கிழக்கு வாசலுக்கு மட்டும் இந்த பிளான் வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னா அது வந்து கிழக்கு வாசல்னால் ஃப்ரண்ட்லேயே வந்து கிச்சன் வரும் இல்லையா, அதனால் அக்னி மூலை வந்து கிழக்கு வாசலுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கும், முன்னாடி போர்ட்டிக்கோ ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் கிழக்கு பார்த்த வாசலுக்கு. அதனால் அதுக்கு வந்து இந்த பிளான் வந்து பண்ண முடியாது. கடைசியாக வந்து நம்ம மேலே வந்து 7 மட்டம் போட்டுட்டு அதுக்கு மேலே சேவல் போட்டு வேலை நடந்தது வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து கம்பி கட்டுற வேலை வந்து நடக்குது. கான்கிரீட் போடுறதுக்காக கம்பி கட்டுற வேலை வந்து நடக்குது. கம்பி கட்டுற வேலை நடக்கும்போது எல்லா ஒயரிங்க்கு தேவையான நம்ம லைட்டு, ஃபேனு, ஸ்விட்சு, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் ப்ளக் பாயிண்ட் வேணுமோ எல்லாத்துக்குமே வந்து பழுப்பு வந்து வச்சுருவாங்க. ஒயரிங் வந்து கடைசியாக பண்ணுவாங்க. பழுப்பு வந்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக இதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு செய்யணும். எந்தெந்த இடத்துலலாம் ப்ளக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா குக்கி வந்து நார்மலாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குக்கி வச்சுக்கோங்க யானை கட்டி போடுறதுக்கு. அதே சேம் டைம் வந்து ஊஞ்சல், நீங்கள் பெரிய ஊஞ்சல் வச்சுருந்தாலும் சரி, சிங்கிளாக வச்சுருந்தாலும் சரி, அந்த ஊஞ்சலுக்குமே வந்து குக்கி ஹாலில் வேணுமா இல்லை பெட்ரூமில் வேணுமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை போட்டி போலையுமே வந்து பெட்ரூம்க்கும் ஊஞ்சல் வந்து வச்சுக்கலாம். இந்த பழுப்பு எல்லாமே வந்து இப்போ ஒயரிங்க்கான தேவையான சாமான் இது எல்லாமே வாங்கி இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பழுப்பு எல்லாம் வச்சதுக்கப்புறம் கம்பி ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறமா கவர் பிளாக் வைப்பாங்க. கவர் பிளாக் அப்படின்றது வந்து அப்போ தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கம்பி வந்து நகராமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயராக கட்டுற கம்பி எல்லாமே நகராமல் இருக்கும், ஃபுல்லாக வந்து கவரேஜ் வந்து கொடுக்கும். நம்ம போடுற கான்க்ரீட் வந்து அந்த கம்பியெல்லாம் வந்து நகத்தாமவும் இருக்கும். கான்க்ரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு போடுறதுக்கு. மிஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு வீடுமே சேமாக ஒரே நாள்லேயே வந்து போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலே வந்து ஆரம்பித்தாச்சு. கான்க்ரீட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கான்க்ரீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 8 பானல் வந்து ஜல்லி, சின்ன ஜல்லி போடணும், 1.5 ஜல்லி. 8 பானல் வந்து எம்சாண்ட் இல்லைன்னா மணல், நீங்கள் எதில் கட்டுறீங்களோ அதில் போட்டுக்கோங்க. 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு இந்த அளவு வந்து நீங்கள் பெல்ட்டு பீம் போடுறதா இருந்தாலும் சரி, மேலே வந்து லெண்டில் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரே அளவு தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான அளவும் கூட. வீடு கட்டும்போது சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் சின்னதாக அப்போ தான் வந்து வீரல் எல்லாமே வந்து நமக்கு சரியாகும். அது வந்து வராது, மோஸ்ட் ஆஃப் இப்போ வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கான்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி கட்டி தண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ். ஓடிஎஸ் அப்படின்றது எதுக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரெண்டு சைடுமே இடம் இல்லாத பட்சத்தில் நடுவில் வந்து வீட்லேயே வந்து ஓடிஎஸ் வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து கான்க்ரீட் போடாமல் கம்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். காற்றும் கிடைக்கும், வெளிச்சமும் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ஓடிஎஸ் வைக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, கிச்சன் இது வந்து வடக்கு பார்த்த வாசல், 20 அடி அகலம் 40 அடி நீளத்தில் கட்டிகிட்ருக்கோம்.
இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் வருது. ஒன்று வந்து அட்டாச்சு பாத்ரூம் உள்ளே வருது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இன்னொரு பாத்ரூம், வெளிப்பக்கம் இருக்கிறது, பின்னாடி பக்கம் இருக்கிறது இன்னொரு பாத்ரூமு. இப்போ ரவுண்டாக ஜாலி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் கிச்சன். அங்கே வந்து கிச்சன் இருக்குது, இந்த கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கான்க்ரீட் போடுறதை விட கீழே இருக்கும் அந்த ஹைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கான்க்ரீட் போட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே கான்க்ரீட் போட்டோம் அப்படின்னா, அந்த பாத்ரூமையும் சேர்த்து கான்க்ரீட் போட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த இடத்த வந்து நாங்களாக பிளான் பண்ணி தான் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணோம். வெளிச்சத்துக்காகவும் அந்த ஃபேன் வைக்கிறதுக்காகவும் இடம் வந்து ரெண்டு சைடுமே எங்கேயுமே கிச்சனில் வந்து கிடையாது அப்படின்னா, அந்த பின்னாடி பக்கம் பாத்ரூம் இன்கேஸ் வருது இல்லை ஓடிஎஸ் வருது உங்களுக்கு அப்படின்னா, அதை 7 அடி மட்டமாக மட்டும், 7 அடி மட்டத்துக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு வெளிச்சம் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ 7 அடி மட்டத்துக்கு மட்டும்தான் பாத்ரூம் வந்து ரொம்ப ஹைட்டு தேவையில்லை, அதனால் 7 அடி மட்டத்துக்கு மட்டும் பாத்ரூம் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப் விட்டுடலாம். அந்த கேப்பில் வந்து நம்ம ஜன்னல் வச்சுக்கலாம், கிச்சனுக்கு ஜாலியும் வச்சுக்கலாம். இங்கே தெளிவாக தெரியுது பாருங்கள், 7 அடி மட்டத்துலேயே வந்து பாத்ரூமோட அளவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மேலே மேலே நம்ம வீடு கட்டுற வீடியோஸ் ஐடியாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் குட்டியாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மேலே மேலே வீடியோஸ் வந்து போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மேலே வந்து நான் இப்போ காமிக்கும் போது தெரியும் உங்களுக்கு, பாத்ரூம் வந்து 7 அடி மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து கான்க்ரீட் வந்து மேலே தூக்கி நீங்கள் போட்டுக்கலாம், நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டோட சூப்பராக பார்க்கலாம்.